நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக செஃப் கணேஷ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன ரெசிபி சொல்லி கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன ரொம்ப பவ்யமாக சைலண்ட்டாக அமைதியாக பேசுகிறீங்க? இல்லை நல்லா இருக்குன்னு சொன்னது கூட ஒரு ஜோஷாக வரல, அதான் கேட்டேன். நல்லா இருக்கும். சரி, ஓகே, இன்றைக்கி ஏதோ முடிவில் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி என்ன சமைச்சு கொடுக்க போகிறீங்க ஷெஃப்? இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குற டிஷ்ஷு பேர் வந்து ஒரு ஃபியூஷன் குக்கிங். ஒரு நார்த் இந்தியன் தந்தூர் டிஷ்ஷு நம்மளுடைய சவுத் இந்தியன் பாரம்பரியமான ஒரு ஒரு இதை வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி பண்ண அப்படி இருக்கும். நமக்கு வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரண்டைன்னு ஒரு இது வளரும். அது வந்து உண்மையாகவே ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக அது நல்லவே ரொம்ப நல்ல விஷயம். அது அதை வந்து ஒய் நாட் பி ட்ரை வித் தந்தூர் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்த போது அதை வந்து ஒரு துவையல் மாதிரி செஞ்சு அதையே மேரினேஷனாக யூஸ் பண்ணி பன்னீர் டிக்கா பண்ண போகிறோம். பிரண்டை பன்னீர் டிக்கா. பிரண்டை பன்னீர் டிக்கா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், உளுத்தம் பருப்பு, எண்ணெய், புளி, உப்பு, மிளகாய்த்தூள், பன்னீர், குடை மிளகாய், வெங்காயம், தயிர், இஞ்சி பூண்டு விழுது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இதில் வந்து நம்ம வந்து பிரண்டை வந்து துவையல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, பிரண்டையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரண்டையை வந்து ரொம்ப அரிப்பு வரும் நம்ம சாப்பிட்டோன்னா. ஸோ அதனால் அதில் புளி போட்டு குக் பண்ணுவாங்க. நம்ம நல்லா புளியும் சேர்க்குறோம். இதெல்லாம் வந்து தந்தூரில் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் இதை பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இல்லை பண்ணி பார்க்க இன்றைக்கி தான் போகிறோமா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா? இல்லை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஓகே, கொஞ்சம் ஜீரகம், ஷாலட்ஸ், சின்ன சாம்பார் வெங்காயம். சோ யூஷுவலா நம்ம துவையலுக்கு வந்து கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதே மாதிரி காம்பினேஷன். ஆனா இன்னைக்கு நீங்க வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க. இதோட பூண்டு. ஓகே, நம்ம எப்படியும் இதை அரைக்க போறோம்ன்றதுனால எல்லாத்தையும் முழுசு முழுசாக தான் போடுறேன் நான். ஓகே, ஒரு ரெண்டு பச்சை மிளகா. ஓகே, பிரண்டை போட்டேன். ஆ, பிரண்டை நல்லா வதங்கணும். இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ் எக்ஸாம் ஓகே, ஆனால் இப்போ கேட்ரிங் அப்படின்னு வரும்போது இதனுடைய எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் ஷெஃப்? ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ பசங்க வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன், சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட் அதெல்லாம் மெயின் சப்ஜெக்ட் அது. ஸோ அவங்க வந்து அதில் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் பண்ணுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து தியரி எக்ஸாம்ஸ் ஆரம்பிக்கும். அதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் இந்த மெயின் சப்ஜெக்டை விட தே லேர்ன் ஃப்ரெண்ட்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், அக்கௌண்ட்ஸ் இருக்குது, லா இருக்குது, நியூட்ரிஷன் எல்லாம் இது அலைட் சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் தேங்காய் பூ, கொஞ்சம் இது இஞ்சி பூண்டும் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ துவையலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாஸ்க் பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க. பட் நம்ம வந்து இதை தந்தூரோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின் போது அதனுடைய கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இதில் நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஓகே, கலருக்காகவும் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட் நம்ம தந்தூரில் பண்ணும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட்டு கொஞ்சம், இதோட புளி சேர்க்க போகிறேன். ஓகே, இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைக்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிட்டு
அதுக்கப்புறம் அதை வந்து பன்னீரோட மேரினேட் பண்ணி அதை வந்து குக் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ நம்ம அரைச்ச அந்த பிரண்டை வந்து இப்போ வந்து பேஸ்ட்டை அரைச்சாச்சு நம்ம. ஓகே. இதை வந்து நம்ம வந்து பேசிக் மேரினேஷனாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த பன்னீருக்கு இதற்கு வந்து நான் மஸ்டர்ட் ஆயில் வச்சுருக்கேன், கடுகு எண்ணெய், தேவையானக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டுக்கிறேன், சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். ஓகே. ஓகே. ஸோ கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர், கேப்சிகம் அண்ட் ஆனியன் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தந்தூரில் பண்ணலாம் அது, இல்லை காம்பி ஓவன் இருந்தால் காம்பி ஓவனில் பண்ணலாம். இப்போ நான் வந்து எல்லார் வீட்லேயும் அதை வந்து காம்பி ஓவனோ இல்லை தந்தூரோ இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் இது வந்து நான் நம்ம நான்ஸ்டிக் பேனில் எப்படி பண்ணுறோன்றதை பார்ப்போம். பிரண்டை பன்னீர் டிக்கா நம்ம தவாவில் நான்ஸ்டிக் பேனில் எப்படி குக் பண்ணுன்றதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஆல்மோஸ்ட் இப்போ வந்து குக் ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு பிளேட்டிங் எப்படி பண்ணுறது பார்ப்போம். ஸோ பிரண்டை பன்னீர் டிக்கா ரெடி. தேங்க்யூ ஷெஃப். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது ஷெஃப். யூஸ்வலாக வந்து பன்னீர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி, அதை நம்ம எப்படி கொடுத்தாலுமே சாப்பிட்ருவோம். ஸோ அதோடு நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்த் ஓரியன்டாக மறந்து போன ஒரு பிரண்டையை வச்சு இவ்வளோ ஹெல்த்தான ஒரு டிக்கா பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். பிரண்டை பன்னீர் டிக்கா செய்யும் முறை: முதலில் கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் உளுத்தம்பருப்பு, சீரகம், சாம்பார் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் பிரண்டை சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு தேங்காய் துருவல், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா, சில்லி பவுடர், உப்பு சேர்த்து நன்கு கிளறவும். பிறகு நன்கு வதங்கியதும் புளிக்கரைச்சல் சேர்த்து கிளறவும். ஆறிய பிறகு மிக்சியில் விழுதாக அரைத்தெடுத்து கொள்ளவும். அரைத்த பிரண்டை கலவையை ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதோடு கடுகு எண்ணெய், உப்பு, தயிர், பன்னீர், குடைமிளகாய், வெங்காயம் சேர்த்து நன்கு கிளறவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் பன்னீர், வெங்காயம், கேப்சிகம் ஆகியவற்றை நன்கு வறுத்தெடுத்தால் சுவையான பிரண்டை பன்னீர் டிக்கா தயார். வெல்கம் பேக் டு அவர் ஷோ, தி எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இந்த செக்மெண்ட்காக திருமதி சுபாஷினி வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சுபாஷினி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் சமைக்க போறோம்? நீங்க வந்தாலே ஒரு நான்வெஜ் வந்துடும். ஓகே. இன்னைக்கு ஸ்பெஷலாக நம்ம என்ன செய்ய போறோம்னா வஞ்சிர மீன், கிரீன் மசாலா ஃப்ரை. ஓகே. ஸோ அப்புறம் ஃபிங்கர் ஃபிஷ். வஞ்சிர மீன் கிரீன் மசாலா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வஞ்சிர மீன், தேங்காய், மிளகு, சீரகம், கசகசா, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சை சாறு, எண்ணெய். ஃபிஷ் ஃபிங்கர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள், மீன், மல்லித்தூள், சீரகத்தூள், எலுமிச்சை பழச்சாறு, கரம் மசாலா, சோயா சாஸ், உப்பு, மஞ்சள் தூள், முட்டையின் வெள்ளைக்கரு, பிரெட் கிரம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வஞ்சிரமா இல்லை ஃபிங்கர் ஃபிஷ் பண்ணுறோமா? நம்ம வஞ்சிர மீன் கிரீன் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஓகே. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய். பச்சை மிளகாய்,
அப்புறம் மிளகு, சீரகம், கசகசா, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா. இதுதான் நமக்கு அந்த ஃபிஷ் கிரேவி கிரீன் கலர்ல கொண்டு வர அந்த கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட போறோம். இப்போ வந்து இதை நல்லா நம்ம பேஸ்ட்டை அரைச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ மீன் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 பீஸ் மீன் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட போகிறோம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் வந்து இந்த அரைச்ச விழுது, இதை வந்து நம்ம இதில் போட போகிறோம். ஓகே, கூடவே எலுமிச்சைப்பழம், உப்பு, நல்லா மேரினேட் பண்ணி வச்சு ஊறிடுச்சு. இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரிக்க போகிறோம். ஓகே, இந்தாங்க தேங்காய் எண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச இதில் போட போகிறேன். சூப்பர். ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்க வேண்டாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மணக்க மணக்க. ஸோ இப்போ அடுப்பு ஸ்டவ் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்விங் பவுலில் வைக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக ஃபிஷ் ஃபிங்கர் ரெடி பண்ணலாம். பண்ணலாமா? இப்போ நம்மளோட ஃபிங்கர் ஃபிஷ்ஷு, அதாவது போன்லெஸ் ஃபிஷ் இருக்கு. இது வந்து முள்ளெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியே கடையில் கேட்டால் கட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. ஃபிங்கர் ஃபிஷ்ஷுன்னு கேட்டோம்னா ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இதை நம்ம இதில் போட்டுடுறோம். இதுக்கு மிளகாத்தூள், இதுக்கு ஒரு ரொம்ப காரம் தேவைப்படாது. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், சோயா சாஸ்,
கொஞ்சம் எலுமிச்சைப்பழம், இதை நல்லா பிசைஞ்சு விட்டுடுவோம். இப்போ கொஞ்சம் போல் கரம் மசாலா இதில் ஓகே. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுறோம். இது ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஊறட்டும். இப்போ வந்து நம்ம பிரெட் கிராம்ஸ் இருக்குல்ல, அதாவது பிரெட்டை பொடி பண்ணது, ஸோ இதை இதில் போட்டுடுறோம். முட்டையோட வெள்ளக்கரு ஓகே, அதை மட்டும் நான் அடித்து வச்சுருக்கேன். பொரிக்கும் போது உதிராமல் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லிடுறீங்க எனக்கு உதிருது ஃபுல்லாக ஆயிலில் போயிடுச்சுன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 15 minutes நீங்கள் ஃப்ரீசரில் அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம பொரிக்கும் போது கண்டிப்பாக உதிராது உங்களுக்கு. ஸோ எண்ணெயும் காஞ்சிடுச்சு, ஃபிஷ் ஃபிங்கருக்கு ரெடி பண்ணி ஆச்சு. இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட போகிறோம். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிய விட்டுருங்க. ரொம்ப கருக விட்டுற வேண்டாம். அதே நேரம் இதுவும் கொஞ்சம் எண்ணெய் சூடாகிட்ட பிறகு உடனே லோ ஃப்ளேம் வச்சு வேக வச்சோம்னா தான் உள்ளே இருக்க அந்த மீன் வேகும் நமக்கு. நீங்கள் சொன்ன கலருக்கு வந்துருச்சு, கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நம்ம பவுலில் வைக்க போகிறோம். இல்லைங்க, சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான ரெசிபிஸ், அதுவும் ஃபிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டகாசம் சாப்பிட்றப்பவே எனக்கு சாப்பிடும் நல்லா எடுத்துக்கோங்க. இல்லை இல்லை பரவாயில்ல, சாப்பிடு. நல்ல மனமாக சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி வந்து அஃப்கோர்ஸ் தேங்காய் தான் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் செஞ்சு கொடுத்ததில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். மசாலா எல்லாமே வந்து ரொம்ப அளவாக, முக்கியமாக குட்டீஸ் வந்து ரொம்ப அழகாக விரும்பி சாப்பிடுவாங்க. சாஸ் மட்டும் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ இந்த ஷோ பார்க்குறவங்க யோசிச்சிருப்பாங்க, அதே சீரகத்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா தான், பட் அங்கே போய் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு கண்டிப்பாக ஒரு 5 pieces ஃபிஷ் ஃபிங்கர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் எல்லோரும் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. வஞ்சரம் மீன் க்ரீன் மசாலா செய்யும் முறை: மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், கசகசா, கொத்தமல்லி, புதினா, தண்ணீர் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும். பிறகு கழுவி சுத்தம் செய்து வைத்திருக்கும் வஞ்சர மீனில் மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, அரைத்து வைத்த விழுது, எலுமிச்சை பழச்சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்கு கிளறவும். பிறகு தவாவில் எண்ணெய் விட்டு பொறித்தெடுத்தால் சுவையான வஞ்சர மீன் க்ரீன் மசாலா தயார். ஃபிஷ் ஃபிங்கர் செய்யும் முறை: ஒரு பாத்திரத்தில் சுத்தம் செய்து வைத்திருக்கும் மீனில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், சோயா சாஸ், எலுமிச்சை சாறு, கரம் மசாலா சேர்த்து நன்கு கிளறி அரை மணி நேரம் ஊறவிடவும். பிறகு முட்டையில் துவைத்து பிரெட் கிரம்ஸில் பிரட்டி எடுத்து எண்ணெயில் பொறித்தெடுத்தால் சுவையான ஃபிஷ் ஃபிங்கர் தயார். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நமக்காக சுபாஷினி சூப்பராக 2 recipes சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வழங்கும் ருசிக்கெல்லாம் வாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.